ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து எம்டிஆர் குலோஜாம் வந்து இன்ஸ்டன்ட் பேக்கெட் இருக்கு. இதை வச்சு நான் வந்து சிம்பிளா இன்னைக்கு ஒரு டெசர்ட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பாக்கலாம். உங்களுக்கு வந்து குலோஜாம் பண்றதுக்கு வந்து மிக்ஸ் பவுடரும் சுகரு பிளஸ் வந்து ஏலக்காய் பவுடர் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம வந்து சிம்பிளா பண்ணிடலாம். நான் மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அந்த மாவில் வந்து பிசைகிறதுக்கு வந்து மெதுவான சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசையும்போது அதில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா மாவு வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு குலோஜாமுக்கு வந்து நான் ஜீரா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்படியே அதே கிளாஸில் அளவுக்கு 2 கிளாஸ் சுகரும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதில் இது கொதி பாகு வர லேட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வச்சிட்ருக்க மாவில் உருண்டை வச்சுக்கலாம். குலோஜாமுக்கு அதுக்கு நான் நெய் வந்து கையில் தடவிக்கிறேன். அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாவு வந்து நான் கோலி சைஸில் உருட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து வறுத்து எடுத்துக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். நம்ம இந்த உருண்டையை வந்து விரிசல் இல்லாமல் உருட்டிக்கணும். இல்லைனா எண்ணெயில் போடும்போது துண்டு துண்டாக வந்துடும். அது நம்ம ஜீரா ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற உருண்டையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு மிதமான சூட்டில் வந்து வறுத்தெடுக்க போகிறேன். நம்ம எப்பவுமே வந்து மிதமான சூட்டில் தான் வந்து இந்த குலோஜாமை வந்து வறுத்தெடுக்கணும். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வச்சிட்டோம்னா வெளியில் வந்து வெந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாது அந்த குலோஜாமை. அதனால் வந்து நம்ம எப்பவுமே மிதமான சூட்டில் இருந்தால் ரெண்டு சைடும் நல்லா வேகும். உள்ளியும் நல்லா வேகும், வெளியிலையும் நல்லா வேகும். நம்மளோட குலோஜாமுக்கான உருண்டை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இங்கே வந்து நம்மளோட ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து குலோஜாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஒன்றுனா ரெண்டுமே சூடாக இருக்கக்கூடாது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது. எதனா ஒன்று வந்து ஆறி இருக்கணும், இன்னொன்று வந்து சூடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வறுத்து வச்ச குலோஜாம் வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஜீராவில் ஒன்றொன்னா சேர்த்து.
நினைக்கிற மாதிரி வந்து டேஸ்டா வந்திருக்கு, சாஃப்டாவும் இருக்கு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.